வணக்கம்மா இன்னைக்கு சமையல்லாம் கிடையாது ஒரு டோர் மேட்டு தான் கால் மிதியடி பார்த்தலாம் எளிதாக செய்யக்கூடியது நம்முடைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்கணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற வேலைகளை அந்த வகையில் நான் இதை செஞ்சு கட்டுறேன் இதுக்கு நான் ரெண்டு கலரில் துணி எடுத்திருக்கேன் ரெண்டு நிறத்தில் என்கிட்ட இருந்த துணிகள் நம்ம வீட்டில் இருக்கிற நைட்டியோட பழைய நைட்டியில் இருந்து எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களோட பனியன் துணி இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு 9 துண்டுகள் எடுத்துக்கிறேன் அதில் நான் அந்த ப்ளூ கலரில் நீல கலரில் 5 துண்டுகள் எடுத்திருக்கேன் அந்த 5 துண்டுகளில் ஒரு துண்டில் மட்டும் நான் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன் நம்ம கோலத்தை சாதாரண காம்பு தையலில் தான் போட்டிருக்கேன் இதை தவிர மஞ்சள் துணியில் நான் ஒரு 4 துண்டுகள் எடுத்திருக்கேன் மொத்தம் 9 துண்டுகள் இருக்குது அதை தயார் பண்ணிக்கிறேன் வெட்டாததெல்லாம் வெட்டி வச்சிட்றேன் மொத்தம் 9 துண்டுகள் இருக்குது அந்த 9 துண்டுகளை வச்சு தான் நம்ம இப்போது கால் மிதியடி தயாரிக்க போகிறோம் நமக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையானதை அது எந்த அளவு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அந்த 9 துண்டுகளும் நீளம் வந்து 7 இன்ச்சு இருக்கணும் 7 இன்ச்சு அதனுடைய அகலம் வந்து 5 இன்ச்சு இருந்தால் போதுமானது அப்போ தான் நீளம் அதிகமாக இருக்கும் அகலம் குறைவாக இருக்கும் மொத்தமாக நீங்கள் அந்த மேட்டோட நீளம் 21 இன்ச்சாக இருக்கும் அதனுடைய அகலம் 15 இன்ச்சாக இருக்கும் இப்போ அந்த 9 துண்டுகளையே நம்ம தச்சிடலாம் அதில் 3 துண்டுகளாக நம்ம தச்சுக்கணும் முதல்ல ஒரு நீல கலரையும் ஒரு மஞ்சள் கலரையும் எடுத்து தச்சுக்கிறேன் அது நடுப்பகுதியில் உள்ள துண்டு ரெண்டு துணியை தச்சாச்சு இனி அடுத்தது இதில் மேல் பகுதியில் ஒரு மஞ்சளை இணைச்சிட்றேன் நடுவில் நீலக்கலர் மேலையும் கீழையும் மஞ்சள் கலர் இது நடுப்பகுதியில் வரும் இதுக்கு ரெண்டு பக்கமும் உள்ள துணியையும் இன்னும் நம்ம தச்சுக்கணும் இது இந்த நடுப்பகுதியில் உள்ளது 3 துண்டுகள் 9 துண்டு நம்ம வச்சுருக்கோம் அதில் 3 துண்டு நடுப்பகுதியில் உள்ளது மேலே மஞ்சள் நடுவில் ஊதா இறுதியில் மஞ்சள் அப்படி அந்த 3 துண்டையும் நம்ம தச்சாச்சு இன்னும் ரெண்டு பக்கமும் இதை நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம தைக்க வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்தது நான் தச்சுக்கிறேன் அதில் எப்படி வரும்னா நடுவில் இது ப்ளூ கலர் வருதில்ல அங்கே மஞ்சள் கலர் வரும் மேலையும் கீழையும் ப்ளூ கலர் வரும் அந்த ரெண்டு பீஸ்லேயுமே மேலையும் கீழையும் ப்ளூ கலர் வரும் நடுவில் மஞ்சள் கலர் வரும் நடு பீஸில் மட்டும்தான் மேலையும் கீழையும் மஞ்சள் கலர் நடுவில் ஊதா கலர் வரும் இப்போது அதையும் தச்சிடலாம் அடுத்த ரெண்டாவது பீஸு நமக்கு தயாராகிடுச்சு அவ்வளோதான் இதை நீங்கள் கையிலேயே கூட நம்ம தச்சுக்கலாம் எனக்கு மிஷின் இருக்கிறனால நேரமும் அதிகம் இல்லாதனால நான் மிஷினில் தைக்கிறேன் இதை கையிலே கூட நம்ம இணைச்சி ஒன்றும் இந்த 3 துண்டையும் நம்ம தச்சாச்சு இணைச்சாச்சு இப்போ பாருங்கள் நடுவில் இருக்கிற துண்டும் இன்னொரு பகுதியில் இருக்கிற துண்டையும் நம்ம தயாரித்தாச்சு இன்னும் இன்னொரு பகுதியில் 3 துண்டுகள் நமக்கு வரும் அந்த 3 துண்டுகளில் 2 பகுதியை இணைச்சாச்சு 3வது பகுதியை நம்ம இணைக்க போகிறோம் அதில் ஒரு 3 துண்டுகள் இருக்குது மேலையும் கிளியும் ப்ளூ நடுவில் மஞ்சள் இப்போ அதையும் இணைச்சிடலாம் இதை நம்ம கையிலேயே தச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப அழகாக நீட்டாக அதாவது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நம்ம ஏதோ கிழிச்சி செய்கிறது வைக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு கத்திரி இருந்தால் போதும் நமக்கு பழைய துணி இருந்தால் போதும் அது பனியன் துணியாக இருந்தால் கூட நம்ம நிறைய பழைய துணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்கும் நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும்
அதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக ரொம்ப பெரிய சேலெல்லாம் வேண்ட தேவையே இல்லை. நமக்கு தேவையானது ஒரு சின்ன சின்ன துண்டுகள் மட்டும்தான். ஒரு 9 துண்டுகள் இருந்தால் போதுமானது. பின்னாடி வைக்கிற துணி கூட நம்ம தேவைப்பட்டால் வேறு ஏதாவது ஒரு துணியை கூட நம்ம வச்சுக்கலாம். கைனாலே தைச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு அழகான கால் மெதியடியை தயார் பண்ணிடுவீங்க. இங்கே பாருங்கள், 3 துண்டுகளையும் நம்ம தயாரிச்சாச்சு. இப்போது அந்த 3 துண்டுகளையும் இணைச்சிடணும். 3 பீஸாக நம்ம 3 துண்டுகளை இணைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த 3 பீஸையும் இணைச்சிட்டோம்னா மேல் பகுதி டோர் மேட்டோட மேல் பகுதி நமக்கு தயாராகிடும். டோர் மேட் கொஞ்சம் நமக்கு வந்து கால் மிதியடி கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மெத்து மெத்துன்னு இருக்கும்போது நமக்கு அதை துவைக்கிறதுக்கும் நம்ம காலை வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு பகுதி மட்டும் இருந்ததுன்னா நமக்கு போதுமான இருக்காது. அதனால் அதுக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போது அதனோட இணைச்சாச்சு ஒரு பகுதியை, இன்னொரு பகுதியையும் இணைச்சிட்றேன். நீங்கள் அந்த 9 துண்டுகளையும் இணைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த 9 துண்டுகளும் 3 துண்டாக இருக்கும். அந்த 3 துண்டுகளை இணைக்க வேண்டியது. இதுதான் நீங்கள் கையில் தைக்க போகிறீங்க. பாருங்கள், இந்த 3 துண்டுகளையுமே நான் இணைச்சிட்டேன். இப்போ நமக்கு கால் மிதியடி 3/4 தயாராகிடுச்சு. இன்னும் 1/4 தான் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இது மிஷின் இருந்ததுன்னா நம்ம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டு திரைச்சீலைகளுக்கு ஏற்றபடி நமக்கு எப்படிலாம் பிடிக்குதோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய நைட்டி, ஒரு பழைய நைட்டியோட 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டோர் மேட்டுக்கு நம்ம தச்சு வச்சுருக்கிற அந்த துணிக்கு கீழே போடுறதுக்கு, அதுக்கு பின்னால் வைக்கிறதுக்காக இன்னொரு ப்ளூ கலரில் ஒரு துணி எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட இருந்தது, நான் இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்த துணியில் மீதம் இருந்தது. அந்த மீதமான ஒரு பீஸை எப்படி அழகாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளவோ நம்ம ப்ளவுஸ் பீஸெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கும், அந்த மாதிரியான பீஸில் கூட நீங்கள் அழகாக செய்யலாம். இப்போ நம்ம அந்த 2 துணி போட்டிருக்கறனால நம்ம பழைய துணி நைட்டியோட துணியை போட்டிருக்கனால நல்ல திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இணைச்சி விட்டுறலாம். பின்னால் நம்ம போட்டிருக்கிற அந்த ப்ளூ துணியை நான் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீட்டி வச்சுருந்தேன். அந்த 1 இன்ச்சை தான் நான் மடித்து தைக்கிறேன். அப்போ நம்ம எந்த ஒட்டும் போட வேண்டிய தேவையில்லை. அந்த துணியையே நம்ம மடித்து தைச்சிடலாம். 4 பக்கமும் தைச்சி முடித்து அழகான நமக்கு மிதியடி தயாராகிடுச்சு. இனி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு புதுசு புதுசாக செஞ்சு காட்டுறேன். நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.